நான் குழந்தை பெத்துக்கணும் சீக்கிரமா படுத்த முடியுங்கன்னு சமந்தா அவங்க ஏற்கனவே படங்கள்ல நடிக்கும் போது கேட்டுக்காங்க இப்படி இருக்கும் போது நாகச்சைதன்யா அவர் கூட ஏன் வந்து பிரச்சனை வந்துச்சு எதனால பிரிஞ்சாங்க இப்படி இரண்டாம் திருமணம் வரைக்கும் அவரை யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சமந்தா அவங்க ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க சினிமாவுக்கு வந்தாங்க சினிமாவுக்கு வரப்பெல்லாம் அவங்க பயங்கரமான கஷ்டப்பட்டு இருக்கிறத அவங்களே நிறைய பேட்டிகள்ல சொல்லி இருப்பாங்க போனா நாகச்சைதன் சைதன்யா அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட சமந்தா அவங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பக்கமா நாக சைதன்யா அவரை தெரியும் இவங்களுடைய சுக துக்கங்களை ரெண்டு பேருமே பகிர்ந்துகிட்டாங்க எல்லா விஷயங்களுமே புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்த நாக சைதன்யா அவரு இப்ப சமந்தா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட தன்னுடைய இரண்டாம் திருமணம் பற்றி சொல்லி இருக்காரு ஒரு சக மனிதரா கூட நாக சைதன்யா அவரு அவங்களை நினைக்கல யாருமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாக சைதன்யா அவரை பத்தி

விஷயங்களை வந்து பரப்பி விட்டாங்க அந்த வகையில சமந்தா அவங்க அந்த ஸ்நேரத்துல எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு விமர்சனங்களை கண்டும் ஒடிஞ்சு போகாம அவங்களுக்கு இருந்த உடல்நிலை பிரச்சனைய கூட தாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்தாங்க படத்திலயும் கவனம் செலுத்துனாங்க ஒடிஞ்சு போய் நிறைய பேட்டிகள்ல பேச முடியாம கண்ணீர் விட்டு அழுதாங்க எல்லா இடங்கள்லயுமே ரொம்பவே சோகமாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே நாக சைதன்யா மறக்க முடியாத ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கு கூடவே இந்த நோய் சமயத்துல எல்லாருமே தனியா விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையும் எல்லாரும் நம்மள இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படிங்கற ஒரு வழியோட தான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சோ அதனால இப்ப அவங்களுக்கு ஆறுதலா நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க சொல்ல சமந்தா அவங்க குழந்தை பெற்றிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லவே கிடையாதான் சாவந்தலம் படத்துக்கு ஆரம்பத்துல அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போற சமயத்திலேயே சீக்கிரமா படத்தோட படப்பிடிப்பு முடிச்சிருங்க நான் குழந்தை பெற்றிக்க முடிவு பண்ணிருக்கேன் கொஞ்ச நாள் படங்கள்ல இருந்தெல்லாம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சமந்தா அவங்க சொல்லி இருக்காங்களாம் அவங்களும் இந்த மாதிரி சந்தோஷமா வாழதான் ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நோய் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த நேரத்துல சமாளிக்க முடியாம எதுவும் அவங்கனால செய்ய முடியாம தான் பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க அதே தான் சினிமாவில இவங்க இப்படி எல்லாம் நடிச்சதுக்கு காரணம் தான் அவங்களுடைய குடும்பமே ரொம்ப கோவப்பட காரணம் சொன்னாங்க சமந்தா அவங்களை விட இப்ப சோபிதா அவங்களும் சினிமாவில வந்து நிறைய கிளாமரான காட்சிகள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படி இருந்தா அவங்களுடைய குடும்பம் அதையும் யோசிச்சிருப்பாங்கல்ல இவ்வளவு நாளா சமந்தா அவங்களை பத்தி வந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி ஆயிருச்சு சோ இவ்வளவு விஷயங்களையும் மனசுக்குள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் கடந்து வர சமந்தா அவங்களுக்கு நிறைய பேர் ஆறுதலா கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க இப்போ எல்லா பிரச்சனைகளுமே நாக சைதன்யா அவர் மேல ரொம்பவே நெகட்டிவா மாறிடுச்சு அவரை எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க